ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது வந்து தேங்க்ஸ் கிவிங் டே அப்படிங்கிற ஒரு செலிப்ரேஷன் வந்து யூஎஸில் நடக்கும். அந்த செலிப்ரேஷன் பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் கிவிங் டே எப்போவுமே வந்துட்டு நவம்பர் லாஸ்ட்டு தேர்ஸ்டே வந்துட்டு கொண்டாடுவாங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு டே வந்துட்டு பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லி சொல்லுவாங்க. பிளாக் ஃப்ரைடே அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் தீபாவளி இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆஃபர் கொடுப்பாங்க பார்த்திங்களா, எல்லா எலக்ட்ரானிக்ஸு இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரிக்கு வந்து இங்கேயும் வந்துட்டு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆஃபர் கொடுத்து, அதாவது ஹாஃப் ரேட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆஃபர் கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த பிளாக் ஃப்ரைடேயில் தான் வந்துட்டு வேணுன்ற திங்ஸ் எல்லாமே வாங்குவாங்க. மேக்ஸிமம் வந்து எலக்ட்ரானிக்ஸுக்கு தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஆஃபர் போடுவாங்க. இந்த மாதிரிக்கு வந்துட்டு பிளாக் ஃப்ரைடே அப்போ வந்து கூட்டம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கடையில். இந்த கடை வந்து கொஞ்சம் அதை என்ன சொல்கிறது, காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்கும். பர்லிங்டன் அப்படிங்கிற ஒரு கடை, அங்கே வந்து ட்ரெஸ் எல்லாமே நிறையா இருக்கும். லேடிஸ்க்கு தேவையான எல்லாமே வந்து நிறையா வாங்கலாம். இங்கே வந்துட்டு குறைஞ்சபட்சம் ட்ரெஸ்ஸு வந்துட்டு $12 கிட்ட இருந்து கிடைக்கும். நம்மெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரிக்கு வந்து பார்த்து வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் கிவிங் டேக்கு வந்துட்டு கிளியரன்ஸ் சேல்லாம் வந்துட்டு வால்மார்ட் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அங்கேயெல்லாம் போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குறேன்னா வாங்கிக்கலாம். அங்கே கொஞ்சம் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். கிளியரன்ஸ் சேல் போடும்போது பாதி ரேட் அந்த மாதிரி தான் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு $10 இருக்கிற ட்ரெஸ்ஸு $5 அந்த மாதிரி தான் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ புதுசாக வர்றவங்க அந்த மாதிரி தேங்க்ஸ் கிவிங் டே டைமில் வந்தாங்கன்னா போய் வேணுன்ற ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்துட்டு வாங்கிக்கலாம். அப்போ வந்துட்டு ரேட்டு வந்து நமக்கு சீப்பாக கிடைக்கும். இந்த தேங்க்ஸ் கிவிங் டே வந்தாலே வந்துட்டு யூஎஸில் வந்துட்டு செலிப்ரேஷன் மந்த்து ஸ்டார்ட் ஆன மாதிரி, அதாவது இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எல்லோரும் வந்து கிறிஸ்மஸ் தான் கொண்டாடுவாங்களா. ஸோ எங்கே பார்த்தாலும் வந்துட்டு லைட்டிங்ஸோட ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த லைட்டிங்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த தேங்க்ஸ் கிவிங் டேக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ஃப்ரெண்ட்ஸு யாராவது வந்துட்டு இன்வைட் பண்ணி வீட்டில் சாப்பாடு சமைச்சு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றது, சாப்பிட்டு நிறையா ப்ளே கார்டெலாம் வச்சுட்டு விளாட்றது அந்த மாதிரிக்கு வந்துட்டு பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு இங்கே உள்ள செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். நம்ம ஊரில் மாதிரிக்க கூட்டம் கூட்டமாக சேர்ந்து திருவிழா மாதிரி கொண்டாடுற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துட்டு இங்கே அந்தளவுக்கு இருக்காது. ஏதோ அவங்கவுங்க வீட்டில் வந்துட்டு அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போவே கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு வந்துட்டு கிறிஸ்மஸ் தேவையான டெக்கரேஷனுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பை.